ஆழ்கடலுக்குள் ஒரு அதிசய நாடகம் சாண்டா. அந்த செட்டுக்குள்ள போனா ஒரு 1 hour பாத்தீங்கன்னா முகத்துல கோமே வராது. அதனால ஈன்னு எல்லாரும் பச்சுட்டே மேம் கோமா வேணும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவங்களே பாடணும், அவங்களே ஆடணும், அவங்களே டப்பிங் பேசணும், அவங்களே எல்லாமே பண்ணணும். இப்ப அப்படி கிடையாது. காலையில எந்திரிச்சுட்டு ப்ரஷ் பண்ணும் போது அப்ப நான் அஜித் சார் லவ் பண்ணிட்டு ஐ மீன் வணக்கம். இட்ஸ் மீ ஸ்ரீவித்யா. இன்னைக்கு ஏன் கூட எவர் கிரீன் எவர் கார்ஜியஸ் அவங்க பக்கத்துல உட்காந்துருக்கேன். வந்ததுலேயே அவங்க கிட்ட மேம் உங்களுக்கு என்ன மேம் வயசாகுது, மேம் எப்படி மேம் நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க அப்படிங்கிற விஷயமே நான் கேட்டிருக்கேன். நாளைய தீர்ப்பு நம்ம எல்லாரையும் வந்து அப்படியே மயக்கி கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. இப்ப வரைக்கும் நம்ம எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. கீர்த்தனா மேம் இஸ் வித் மீ இன் தி ஷோ. வணக்கம் மேம். ஃபஸ்ட்டு மேம் நீங்கள் எப்படி உங்கள் அழகை இப்படியே வெயின்டன் பண்ணுறீங்க? ஹலோ மேம், நாளைய தீர்ப்பில் பார்த்த மாதிரியே இருக்கீங்க மேம். எப்படி மேம்? எல்லாம் கடவுளோட கிஃப்ட் தான் மேம். ஏதாவது சீக்கிரம் வச்சுருப்பீங்களா? என்ன மேம் அதுக்கு வந்து மனசை வந்து எப்போவுமே ஹாப்பியாக வச்சுருக்கணும் சரிங்களா? ஓகே, திங்க் ஆல்வேஸ் குட், எல்லாமே அழகாக இருக்கும். ஓகே, எப்பயுமே ஜாலியாக ஹாப்பியாக என்ன மாதிரி சிரிச்சு என்ன மாதிரி மேம் உங்களை மேம் என்ன மாதிரி சிரிச்சியாக இருந்தால் வந்து நம்மளும் வந்து இதே மாதிரி இருக்கும். அண்ட் அந்த டைமில் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குவெஸ்டன் மார்க்காக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இன்றைக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எப்படி அந்த படம் கிடச்சிது? நான் ஆக்சுவலாக சொல்லணும்னா கிளாசிக்கல் டான்ஸர், 5 years பரதநாட்டியம் கற்றுட்ருக்கேன். டான்ஸ் ப்ரோக்ராம் மூலயமா எனக்கு வந்து சினிமாவில் ஆக்ட் பண்ணுறதுக்கு ஆஃபர் வந்தது. ஓகே, அப்போ எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கள் டான்ஸ் மாஸ்டர் வந்துட்டு இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்களை உங்கள் பொண்ணை மட்டும் கேட்குறாங்க அப்படி இருக்கும்போது சம்திங் என்ன சொல்கிறது லக் இருக்குல்ல, ஸோ அதனால் அலோவ் பண்ணுங்கள் பண்ண சொல்லுங்க. ஸோ அதனால் அப்படியே ஸ்டார்ட் ஆனது. ஃபர்ஸ்ட் மூவி வந்து தெலுங்கு மூவி கேங் வார். கேங் வார் அப்புறம் விஜயோட 32nd கதாநாயகினா. ஓ ஓகே, செலெக்ஷன். ஓகே, ஸோ போன அன்றைக்கே பார்த்து எல்லாம் ஓகே ஆச்சு மேம். த வெரி ஃபர்ஸ்ட் ஷாட் உங்களுக்கு வச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மேம்? எனக்கு வந்து சொல்லணும்னா எனக்கு கேமரா ஃபியர்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா விஜய் அவரும் புதுசு நானும் புதுசு, அப்படி இருக்கும்போது எங்களுக்கு என்னமோ ஒரு காலேஜில் ஒரு ஸ்கூலில் ஃபீல் பண்ண மாதிரி தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணோம் நாங்கள். ஸோ அதனால் கேமரா ஃபியர் அந்த பயம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் தெரியல, அப்படியே தான் ரொம்ப ஜாலியாக இருந்தது. விஜய் சார் பேசுவார மேம், நாங்கள் இப்போ கூட பார்க்குறோம், அப்போ எப்படி மேம்? அப்போ பேசுவார், பேசுவார் ரொம்ப சைலண்ட்டாக இல்லை பேசுவாங்க. ஓகே, நல்லா விஜய் சார் நல்லா பேசுவார் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் மேம். உங்களுக்கு வெரி ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட வந்து அந்த நரேஷன்லாம் கொடுப்பாங்கல்ல, நீங்கள் எப்படி நடிக்கணும் இந்த மாதிரி தான் நீங்கள் ஆக்ட் பண்ணணும், நீங்கள் எதுக்கு மேம் ரொம்ப கஷ்டப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே இதில். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேரக்டர்லாம் கொடுத்தாங்கன்னா நான் முந்தின நாளே அதை பற்றி யோசிச்சுட்டு எனக்கு நைட் தூக்கமே வராது. ஓகே, இப்போ ஒரு புதுசாக ஒரு கேரக்டர் சொல்லி ஒரு படம் புக் பண்ணுறாங்கன்னா எனக்கு வந்து அதை பற்றியே யோசிச்சுட்டு அந்த கேரக்டராகவே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, அது ஃபுல்லாக வந்து இன்வால்வ் ஆகி பண்ணணும். ஓகே, அப்படி இது பண்ணுறதுனால எனக்கு இன்வால்வ் பண்ணி பண்ணியிருக்கேன். இன்வால்வ் பண்ணால் அப்படியே அண்ட் தளபதி கூட இல்லாமல் அஜித் சார் கூட நீங்கள் நடிச்சிருக்கீங்க, அதாவது அந்த லிஸ்ட் ஆஃப் ஹீரோயின்ஸில் வந்து உங்கள் பேர் தான் வந்து நான் பார்த்தேன். அதுவும் நீங்கள் தான் வந்து செகண்ட் ஹீரோயின், அவங்க ரெண்டு பேர் கூட நடித்த ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப க்யூட்டஸ்ட் பேர் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கீங்க. அவர் எப்படி அந்த படம் எப்படி கிடச்சிது? ஆக்சுவலி வந்து அந்த டைமில் பார்த்தாக்க நான் தெலுங்கு மலையாளம் எல்லா மூவிஸும் பண்ணிகிட்டு இருந்தேன். தமிழில் வந்து சொல்லணுனாக்கா அமராவதி பண்ணாங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பவித்ரா, ஆசையா, ஆசைக்கு அப்புறம் பவித்ரா பண்ணாங்க. அந்த டைமில் அவரோட நான் சீனியர், அந்த டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகே ஓகே, ஸோ அதாவது அவங்க வந்து ரொம்ப வந்து நான் எல்லா படமும் அவங்க ரெண்டு பேர் கூட பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப க்யூட்டாக அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. அண்ட் அவர் எப்படி மேம்? விஜய் சார் ரொம்ப அமைதி அப்படி, அவர் எப்படி மேம்? அஜித் சாரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஜோவியல் டைப்பு, ஜாலி, எல்லார்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, குட் ஹார்ட், நைஸ் பர்சன் மேம். வெரி ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சினிமா, நீங்கள் நடிக்கும் போது என்ன என்ன வயசு மேம்? 14 years. 14 years ஃபஸ்ட்டு ஹீரோயின் அப்படிங்கிற மேம் எனக்கு தெரிஞ்சு இப்பயும் அதே ஏஜ் தான் நினைக்கிறேன் மேம். அதே மாதிரி க்யூட்டாக தான் மேம் இருக்கீங்க.
ஸோ 14 இயர்ஸ் நடிக்கும் போது நிறைய விஷயங்கள் இருக்கும், லைக் நிறைய பேரியர்ஸ் இருக்கும். அதெல்லாம் எப்படி நீங்கள் லைஃப்பில் வந்து ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க சொல்கிறத எடுத்துக்கிட்டு நிறைய ரியாக்ஷன்ஸ். நம்ம எப்படி ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு விஷயம் அதை சொல்லணும், ஒரு விஷயம் நம்ம எப்படி நம்ம படிக்கிறோமோ, ஸ்கூலில் படிக்கிறோமோ, ஒரு விஷயம் நம்ம இது பண்ணுமோ, அதே மாதிரி இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆல்ரெடி டான்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால ஒரு இன்வால்மெண்ட்டு நான் என்ஜாய் பண்ணி ரசித்து தான் நான் வந்து பண்ணேன். எனக்கு அது ஒன்றும் கஷ்டமாக தெரியல. லாங்குவேஜஸ்லாம் சொல்லணுன்னா இதில் வந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் நான், தெலுங்கு மலையாளம் இதெல்லாம் வந்து இதை அதான் சொன்னேன். இந்த இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இதில் படிச்சிருக்கு. ஓகே, லாட்ஸ் ஆஃப் லேர்னிங் சினிமாவில். அண்ட் மூணு லாங்குவேஜ்லையும் நடிச்சிருக்கீங்க, மூணு லாங்குவேஜ்லேயும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம், நீங்கள் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டாக நடித்த ஒரு படம் இருக்கு? பவித்ரா. பவித்ரா, ஓகே, அதுதான் அவங்களோட ஃபேவரட் ஃபிலிம், நாங்கள் இங்கே கண்டுபிடிச்சோம். அண்ட் லைஃப் அப்படின்னு வரும்போது அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னொரு பெரிய டாஸ்க். நம்மளுக்கு உரிய விஷயமே வேலையும் வந்து நம்ம வந்து பார்க்கணும், அதே மாதிரி ஃபேமிலியும் இது பண்ணும். ஸோ எப்படி இந்த பேலன்ஸ் பண்ணீங்க, எந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணுவீங்க? மூவிஸ்க்கு அப்புறம் வந்து விகடலில் பார்த்தீங்கன்னா அக்ஷயான்னு சொல்லிட்டு ஒரு சைல்டு ரோல் சன் டிவிக்காக பண்ணேன் நான் சீரியல். அந்த சீரியல் பண்ணும்போது மேரேஜ் ஆகிடுச்சு. ஓகே, அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்தேன். அகைன் எனக்கு ஆஃபீஸ் வந்துகிட்டே இருந்தது, நான் எதுவுமே எங்கேயுமே உட்காரல, ஆஃபீஸ் வந்துகிட்டே இருந்தது. ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி ஃபேமிலியும் பார்த்துட்டு ஒர்க்கும் பார்த்துட்டு அப்படி அப்படி. அண்ட் நீங்கள் ஆக்சுவலாக நாங்கள் இது இன்னொரு விஷயமும் கேட்டுக்கிட்டோம், அக்ஷயா வந்து பெஸ்ட் சீரியல் அப்படிங்கிறது கூட பெஸ்ட் சீரியல் எனக்கு அவார்ட் கிடச்சிருக்காங்க. ஸோ அது எந்த அந்த ஆஃபர் எப்படி கிடச்சிது? ஏன்னா சினிமா அதுக்கப்புறம் சீரியல் ஒரு ஸ்மால் ஸ்க்ரீன் வரணும், ஸோ அது எப்படி நடந்தது? பிக் ஸ்க்ரீனில் வந்து ஸ்மால் ஸ்க்ரீன் போகிறது ரொம்ப ஈஸி. அவங்க எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாங்க, நீங்கள் எப்படி அதை ஓகே சொன்னீங்க? டேரக்டர் வந்து இந்த ஸ்டோரி சொல்லிவிட்டு அது மெயினான ஒரு என்ன சொல்கிறது டைட்டில் ரோலு அக்ஷயா அந்த அந்த கேரக்டர் ரொம்ப பர்ஃபெக்ட் கேரக்டர், அதுக்கு நீங்கள் சூட்டாக நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எங்கள் செம்ம பீக், உங்களோட ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறதே ஒரு செம்ம பீக்காக இருக்கும். நீங்கள் எப்படி மேம் அப்போ வந்து உங்கள் டைம் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்க? இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாயங்காலம் ஷூட்டிங் இருக்குது சொன்னால் காலையிலே பரபரப்பாக இருப்பேன். நீங்கள் எப்படி மேம் மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒன்று அப்போல்லாம் பண்ணியிருக்கீங்களா? ஆ, பண்ணியிருக்கேன். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருப்பேன், ஈவினிங் பெங்களூர். அப்போ எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுவீங்க? அது ஒரு பீக், அது ஒரு மாதிரி நான் ஜாலியாக இருந்தீங்க. அண்ட் இப்போது வந்து நிறைய சீரியல்ஸ் இருக்கும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அது இப்போ வந்து நான் அப்படியே எண்ணி எண்ணிகிட்டே இருந்தேன்னா என் விரல் கூட எனக்கு வந்து பத்தாது, அவ்வளோ சீரியல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. திருமதி ஹிட் இப்போ ரீசெண்டாக அந்த கொரோனா பீரியடில் தான் என்ட்ரி ஆனேன். எல்லோரும் போர் அடித்து வீட்டில் உட்கார சமயத்தில் முடியல எல்லாம் முட்டிட்டு வெளியில் வந்தாச்சு. ஸோ அதனால் ஜஸ்ட் என்டர் சீரியல் வந்து இப்போ என்ட்ரு பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, பெஸ்ட்டு மூவிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, கண்டிப்பாக அது நல்ல கேரக்டராக பண்ணணும்னு சொல்லிட்டு மேபி தலை தளபதி கூட எல்லாம் வந்தால் கூட பண்ணலாம், தளபதி கூட கூட அதனால் வந்துட்டு நல்ல ஒரு கேரக்டர் மட்டும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து திருமதி ஹிட்டில் அதுக்கப்புறம் வந்து அன்பேவா மேம், நான் சொல்கிறேன் மீ நட்சத்திரம், திருமதி ஹிட்லர், அன்பேவா, ரோஜா, வித்யா நம்பர் வித்யா நம்பர் ஒன், கீர்த்தனானா ரொம்ப பிளசன்ட் சாஃப்ட், நம்ம பக்கத்து வீட்டு போன மாதிரி, அதனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேரக்டர் மட்டும் தான் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு இது போயிட்டு இருந்தது. இப்ப அப்படி கிடையாது, நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலையும் நம்மளுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண தெரியும், அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும், அதை நான் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோ இப்போ நீங்கள் பேசும்போது எங்களுக்கு இப்படியே ரசிச்சிருந்தேன், அவ்வளோ கியூட்டாக பேசுறீங்க. இப்போ வந்து இந்த எல்லா சீரியல்ஸுமே நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் எல்லாமே பண்ணுறீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இதெல்லாம் சீரியல்? இப்போ நம்ம வந்து ஏன்னா அதான் சொல்லுவேன், இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம் ஒரு சாஃப்ட் கேரக்டர் தான், சாஃப்டாக ரொம்ப. இப்போ ஹிட்லரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செகண்ட் மதர் கேரக்டர், நெகட்டிவ் கேரக்டர். எனக்கே அந்த ஷார்ட் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஐயோ நம்ம இப்படிலாம் பேசிட்டு கூட எனக்கே கஷ்டமாக இருக்கும். அந்த செட்டுக்குள்ளே போனோன்னா ஒரு 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா என் முகத்தில் கோவமே வராது, அதனால ஈன்னு எல்லோரும் பசிச்சுட்டே அப்படி மேம் கோவமாக வரும், கோவமாக பேசிக்கணும். காலையில் கத்த ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் கத்திட்டே தான் அந்த கோவம் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஷெட்யூல் முடிஞ்சிட்டு ஒரு 10 டேஸ் அப்புறம் அகைன் ப்ளசன்ட் ஆகிடும் மேம், உங்க மூஞ்சில் கோவமே வர என்ன பண்ணுறது, அதனால் சம்திங் ஹேவ் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ஒத்துட்டு ஒரு அழகான வில்லியா பண்ணணும் மேம். நான் வந்து உங்களுக்கு நிறைய போஸ்டர்ஸ்லாம் நான் உங்களுக்கு பார்த்தேன் மேம், இப்போ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது உங்ககிட்ட காட்ட போகிறேன், நீங்கள் அதில் இருக்க ஒரு மெமரி என்கிட்ட சொல்ல போகிறீங்க. ஓகேவா? உங்களோட எல்லா படத்தோட போஸ்டர்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன் மேம். ஓகேவா?
பாத்துடலாமா? மத்தியானம் சாப்பிட்டதே இப்ப ஞாபகம் இருக்க. சரி மேம், அப்ப நான் ஒரு போஸ்டராத காட்டுறேன். ஓகேவா? உங்களுக்காகவே நான் தேடி எடுத்துலாம் வச்சிருக்கேன். ஓ மேம், இது சொல்லுங்க மேம். இது வந்து ஃபோட்டோ ஸ்டேஷன் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு விஜய்க்கும் எனக்கு ஃபோட்டோ ஸ்டேஷன் பண்ணாங்க. அது எனக்கு மறக்க முடியாத ஒரு ஃபோட்டோ. சொல்லுங்க மேம், அதில் வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குல்ல மேம்? நான் வந்து அன்னைக்கு ரொம்ப கேஷுவலாக தான் போனேன். அப்புறமா பார்த்தாக்கா சடனாக அன்னைக்கே எல்லாமே லுக் ஷூட்லாம் எடுத்து ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு எடுத்தது. ஃபஸ்ட்னா ஷூட் ஃபஸ்ட் டே இல்லை, பார்க்க போன அன்னைக்கு முதல் நாள் பார்த்தேன். ஓ ஓகே மேம். இது வந்துட்டு மைனர் மாப்பிளை. அஜித் சாரோடைய ரெண்டாவது படம். அதில் வந்து இங்கே எம்ஜிஎம் நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு பிளேஸில் எடுத்த சாங் இது. மேம், உங்களோட நிறைய சாங்ஸ் எங்களுக்கு வந்து எப்பயுமே ஞாபகம் இருக்கும் மேம். உங்களுக்கு ரொம்ப ஹம் பண்ணுற ஒரு சாங் இருக்குல்ல மேம், சொல்லுங்க மேம். பவித்ரால எல்லா சாங்ஸுமே நல்லா இருக்கும். பவித்ரா செட்டு செட்டு சாங்லாம் இருக்குது, அதில் எல்லாமே எல்லா சாங்கும் நல்லா இருக்கும். சரவணன் கே எஸ் ரவிக்குமார் சார் டைரக்ஷனில் பண்ணியிருக்கேன் அந்த மூவி. அதுலேயும் ரொம்ப சின்ன பொண்ணு, அப்படியே என்ன சொல்கிறது, எனக்கு இப்போ பார்த்தா எனக்கு அதெல்லாம் பார்த்தா சிரிப்பாக வருது. அந்த விஜய் கூட அவங்க சாங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்போ எவ்வளோ குட்டியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கே சிரிப்பு வருது. மேம், நீங்கள் என்றைக்காவது உங்களோட லைக் சாங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு பார்த்துருக்கீங்களா மேம்? அதான் சொல்கிறேன் எனக்கு இப்போ அந்த சாங்கெல்லாம் பார்த்தா அப்போ பாரு எவ்வளோ இதாக இருக்கும், குட்டியாக இருக்கும். இப்போ தான் அது கரெக்டான ஒரு, அப்போல்லாம் வந்து நமக்கு என்ன சொல்கிறது, அப்போல்லாம் வந்து ஜாலியாக இந்த லவ் அதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த லவ் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் அதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. இப்போ நமக்கு அதுக்கான ஒரு ஏஜ் இருக்குது, நம்ம அதுக்கு தகுந்த மெச்சூர்டாக பண்ணுறதும். இப்போது நம்ம எதுவும் நீங்கள் இருப்பீங்க ஜென்ரலாக சொல்லணும்னா வந்து சாரி தான் அழகுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆப்வியஸ்லி எனக்கு என்னென்னா, நான் எப்போவுமே இந்த மாதிரி சாரியில் இருக்கனால எனக்கு ஐ லைக் மாடர்ன். ஸோ மாடர்ன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காஸ்ட்யூம்ஸ்? ஜீன்ஸ் டிஷர்ட். மோர் தென் மெனி இயர்ஸ் நீங்கள் ஃபிலிம்ஸில் இரு ஃபிலிம்ஸ் இப்போ வந்து சீரியல்ஸ் இவ்வளோ இருக்கீங்க, லைக் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம்ஸ்லையாக இருக்கட்டும் எதுலேயுமே, இது மட்டும் நான் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். மேபி அது உங்களோட லேர்னிங்காக இருக்கலாம், இல்லை யாராவது வந்து உங்களை பாராட்டினதாக இருக்கலாம், இதை மட்டும் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். சீனியர் ஆர்டிஸ்ட் கூட பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் நான் நோட் பண்ணுவேன். நோட் பண்ணிவிட்டு அவங்கள இமிட்டேட் பண்ண மாட்டேன், பட் அவங்கள மாதிரியே அவங்க என்ன பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் வந்துட்டு சிவா சார் கூட பண்ணியிருக்கேன். சிவா சார் கூட பேத்தியாக பண்ணியிருக்கேன், கேர்வேஜ் அம்மா கூட பண்ணியிருக்கேன், ஸ்ரீவித்யா அம்மா கூட பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்கூடையும் வந்து பண்ணும்போது அவங்க சின்சியாரிட்டி எப்படி இருக்குது, அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்து நான் நிறைய விஷயங்கள் நான் கற்றுருக்கேன். அண்ட் இப்போது நிறைய பேர் வந்து ஃபிலிம் ட்ரை பண்ணுறவங்க இப்போயும் இருக்காங்க. ஸோ எங்களை மாதிரி அவங்களுக்கு நீங்கள் என்ன மேம் அட்வைஸ் சொல்லுவீங்க, எப்படி இருக்கணும் அந்த மாதிரி அட்வைஸ்? அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களே பாடணும், அவங்களே ஆடணும், அவங்களே டப்பிங் பேசணும், அவங்களே எல்லாமே பண்ணணும். இப்போ அப்படி கிடையாது, டைலாக் வந்து சும்மா ஜஸ்ட் வாய் வச்சா போதும், பின்னாடி இந்த ப்ராம்ப்டிங்கில் சொல்கிறாங்க, லாங்குவேஜ் எல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஓகே, பண்ணுற வேலையை சின்சியராக பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணால் பின்னாடி அதுக்கான பலன் இருக்குன்னு சொல்ல வரேன். மேம், அந்த டைமில் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கிடையாது. ஸோ வந்து பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு டைம் உங்களை வந்து போஸ்டரில் நீங்கள் பார்த்துதான் இருக்கலாம், ஃபஸ்ட்டு பேப்பர் ஆட். அப்போ எப்படி மேம் இருந்தது? ஏன்னா இப்போ வந்து நிறையா வந்து தீபாவளி அன்னைக்கு பவித்ரா ரிலீஸ் ஆச்சு. ஓகே, ஸோ செம்ம ஜாலியாக இருந்தது. ஒரு தீபாவளி வரும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு மறக்க முடியாது. தியேட்டரில் போய் பார்த்தேன், ஓகே, மூவியை தியேட்டரில் போய் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ அதெல்லாம் ஒரு கோல்டன் மெமரிஸ். அண்ட் இது இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து
நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஜாஸ்தி, நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிருக்கீங்க. சிவாஜி சார் கூட நடிக்கும் போதுலாம் என்ன சொல்லியிருக்காரு, என்ன மாதிரியான இது இருக்கும் உங்களுக்குள்ள? அவர்லாம் பார்த்தீங்கன்னா சார்லாம் காலையில் 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்க்கு வந்துடுவாங்க. ஓகே. ஸோ அந்த ஷூட்டுக்கெலாம் வந்து 3 மணிக்கே எழுந்திரிச்சு ரெடி ஆகி 5 மணிக்கெலாம் மேக்கப் போட்டு 6 மணிக்கு போய் நிற்கணும் ஷார்ட்டில். ஓகே. அப்படி இல்லைன்னா சாருக்கு டென்ஷன் ஆகிடும். அப்படி ஒரு வாய்ஸ் கொடுத்தானே எல்லா செட்டில் இருக்கவங்க எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ அந்த ஒரு டைமிங்கெல்லாம் வந்து யோசிக்கும் போது அவங்கள மாதிரிலாம் இருக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்கன்னா அந்த மாதிரி ஒரு என்ன சொல்லு இன்வால்மெண்ட்டு டெடிக்கேஷன். ஓகே மேம், இந்த ஸ்ரீவித்யா மேம் வந்து ரொம்ப க்யூட்டாக வந்து அவங்க ஒரு மாதிரி அவங்க ரியாக்ஷன்ஸே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் மேம். அவங்க கூட நீங்கள் போய் எப்படி கற்றுக்கிட்டீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து பார்த்தாக்கா விஜயோட அம்மாவாக பண்ணாங்க. ஆமாம். மைனர் மாப்பிள்ளையில் வந்து பார்த்தா என்னோடய அம்மாவை பண்ணாங்க. ராயல் ராஜலட்சுமின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், அப்போ நான் அஜித் சாரை லவ் பண்ணிவிட்டு, ஐ மீன் அந்த டிரைவர் கேரக்டரை லவ் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு போயிடுவேன். ஸோ ப்ரெக்னன்சி டைமில் வந்துட்டு பெயின் எடுத்து காரில் இருக்கும்போது அவங்க காரில் வருவாங்க. அவங்களுடைய ஆக்டிங் வே, மேக்கப்பு, 4 பேரோட பேசுகிற விதங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணி. உங்களை ஃபஸ்ட் டைம் கொண்டு போய் விட்டாங்களே மேம் ஷூட்டிங் ஸ்பாட்டில், ஃபஸ்ட்டு உங்களை ஃபஸ்ட்டு தெலுங்கு, அப்போ நீங்கள் போய் பார்த்த விஷயம் என்ன மேம் ஃபஸ்ட்டு போய் நின்னோட? தெலுங்கு லாங்குவேஜே தெரியாது. இந்த எக்ஸாம் கூட நான் அவ்வளோ படித்ததில்லை. காலையில் எழுந்திரிச்சிட்டு ப்ரெஷ் பண்ணும் போது பாத்ரூமில் வந்து ஒட்டிட்டு அப்படியே ப்ரெஷ் பண்ணுறது, அப்படியே குளிச்சுட்டு அந்த லாங்குவேஜ் அவ்வளோ படிச்சுட்டு ஸ்பாட்டுக்கு போனால் டோட்டலாக எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க. சுத்தீர எல்லாரும் இருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை வந்து நம்ம வந்து இப்போ நம்ம என்ன சொல்கிறது, இப்போ ஒரு தெலுங்கு பேசணும் நம்மகிட்ட தமிழ் பேசும்போது அவங்க பேச நம்ம நோட் பண்ணுவோம். ஸ்டார்டிங்கும் எண்டும் பார்த்திங்கன்னா ஒரே நம்மளுக்கு சிரிப்பு தான் வரும். அதை மாதிரி நாங்கள் அந்த நிறைய மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிலாம் கஷ்டப்பட்டு கற்றுக்கின லாங்குவேஜ் தான் அதெல்லாம் மேம். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க சினிமா நிறையா கேரக்டர்ஸ் திருப்பி ட்ரை பண்ணுங்கிறது, என்ன மாதிரி மேம் ஒரு என்ன மாதிரி ஒரு நீலாம்பதி இல்லை என்ன மாதிரி மேம் சொல்லுங்கள் மேம். நாங்கள் வந்து இப்போ நான் சொல்கிறேன் மேம், நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். மெயின் வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி, விஜய் சார் கூடயோ சரி அஜித் சார் கூடயோ சரி ஏதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக் ஹீரோயின் மாதிரி அவங்க கூட ஏதாவது மூவி என்ட்ரி ஆகணுன்ட்டு வில்லிங்க. ஸோ மேம் நீங்கள் பேசின ஒரு டைலாக் எங்களுக்காக பேசுங்க, எனக்காக ஏதாவது ஒரு டைலாக் மேம், உங்கள் ஃபேவரட் டைலாக் ஒரு டைலாக். ஒரு கன்னட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்கிறேன். ஆ கமன், நமக்கு லாங்குவேஜ் அப்போ ரொம்ப தெரியாது. அப்போது வந்து ஒரு அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து நன் ஆக போகிறா, ஃபாதர் வந்து அட்வைஸ் பண்ணுவார், ஆனால் அவள் வந்துட்டு லவ் பண்ணுவாள், அதை வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. நீ வந்து உனக்கு நீ பிறந்த உடனே நான் வந்து உன்னை நன் ஆக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஜீசஸ் கிட்ட சொல்லியாச்சு. ஸோ நீ வந்துட்டு கல்யாணம் பண்ண முடியாது சொன்னோடனே ஒரு டைலாக் தொட்டத்தொட்ட இட்டுக்கோலி ஃபாதர் அந்த அந்த டைலாக் மேம் எனக்கு கண்ணு தெரியாது 1 2 3 4 அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னாங்க. உட்காந்து ஃபுல்லாக படித்து எனக்கு இந்த ஒன் ஒப்பேத்துற கதையெல்லாம் எனக்கு வராது. எனக்கு ஃபுல்லாக அந்த டைலாகை படித்து அந்த ஷார்ட் ஒரே இது ஓகே பண்ணாங்க. ஸோ மேம் எங்களுக்கு வந்து ஒரு சீக்ரெட்டான விஷயம், உங்கள் ஃபேமிலியை பற்றி எங்களுக்கு தெரியாது, உங்கள் ஃபேமிலியை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். மேரேஜ் ஆகிடுச்சு, ஃபேமிலி லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ ஹாவ் அ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு பர்சன் என் கூட இருக்காங்க. She is my soul. Okay. அவள் பேர் ஹாப்பி. ஓகே. அவளை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் மேம். ப்ளீஸ் ஹாப்பியை காட்டுங்க மேம், ப்ளீஸ் ஹாப்பி ஹாப்பி ப்ளீஸ் ஹாப்பி ஹாப்பி 2 மினிட்ஸ் ஹாப்பி. நான் மம்மியை இதோ இதோ விட்டுற ஹாப்பி ப்ளீஸ் மேம். அதே மாதிரி வந்து இப்போது இருக்கிற சினிமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, இல்லை அப்போ இருந்த சினிமா ரொம்ப பிடிச்சிருக்கா? ரெண்டு சினிமாவே பிடிச்சிருக்கு, சினிமா பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு மைண்டு அவங்கக்கிட்ட பேசி பேசி நான் அவங்க மைண்டு வாசி கேட்ச் பண்ணிட்டேன் மேம். தேங்க்யூ ஸோ மச், எவ்வளோ நேரம் உங்களோட டைமை எங்களுக்கு கொடுத்ததுக்கு வந்து மிக்க 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 நன்றி. அண்ட் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி மூமெண்ட், ஏன்னா உங்களை நான் நிறைய பாட்டில் இன்றைக்கி காலையில் வரும்போது கூட நான் ஒரு பாட்டு பார்த்துட்டு வந்தேன். ஸோ எனக்கு உங்களை அவ்வளோ தூரம் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இன்றைக்கி பக்கத்தில் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். நீங்கள் இதே மாதிரி எப்பயும் உங்கள் ஹாப்பி கூடயும் நீங்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் சார்பாகவும் சினிமா வெகுடன் சார்பாகவும் உங்களை விஷ் பண்ணிக்கிறோம் மேம். எல்லாருக்கும் என்னோட நியூ இயர் விஷஸ். இந்த வருஷத்தோட அவங்கவுங்களுக்கும் சில லைஃப்பில் நெகட்டிவ்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் இந்த வருஷத்தோடு முடிஞ்சு பிறக்கிற புது வருஷத்தில் எல்லாருக்குமே நிறையா அச்சீவ்மெண்ட்டு
ஹாப்பினஸ் எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். ஜனவரி 2 வரை மட்டுமே. பை டிக்கெட்ஸ் அட் VGP Marine Kingdom.in.